வணக்கம். நான் டாக்டர் மதுசூதனன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். அதாவது இரைப்பை குடல் கல்லீரல் அறுவை சிகிச்சை மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஜீரண மண்டலத்தில் வர புற்றுநோய்கள், ஜிஐ கேன்சர்ஸ், அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் கேன்சர்ஸ், அதை பற்றி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த காணொளி. ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆர்கன், அதாவது அதுக்குள்ளேயே நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு உணவு குழாய் மூலமாக கீழே வரும், வயிற்றுக்குள்ளே போகும். அப்போ அந்த உணவு குழாய் ஈசோஃபேகஸ், அந்த ஃபுட் பைப் அதில் வர கேன்சர் இருக்குது. அதுக்கப்புறம் இரைப்பையில் போய் செரிமானம் நடக்கும், அது ஸ்டொமக்கு, ஸ்டொமக்கில் வர கேன்சர் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே போய் சிறுங்குடல் பெருங்குடல், இந்த இன்டெஸ்டைன் இதில் வர கேன்சர் இருக்குது. சிறுங்குடல் பெருங்குடலில் வர கேன்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சைடு சப்போர்ட்டுக்கு வந்து இருக்கிற ஆர்கன்ஸ், லிவரு, பித்தப்பை, கணையம், இதெல்லாம் வந்து டைஜஷனுக்கு தேவையான ஆர்கன்ஸு, இதில் வர கேன்சர்ஸ் இருக்குது. அதாவது நம்ம உடம்புலையே இருக்கிற பெரிய ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், ஜீரண மண்டலம் தான் பெரிய ஆர்கன் நம்ம உடம்புலையே இருக்குது. அப்போ அது வந்து வாயிலிருந்து ஆரம்பித்து ஆசன வாயு வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். இப்போ அங்கேருந்து இங்கே வரைக்கும் எங்கேனாலும் வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒன்று, ஒவ்வொரு இடத்துல வர கேன்சருக்கு ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் வரும். உதாரணத்துக்கு உணவு குழாயில் கேன்சர் வருது அப்படின்னா மிழுங்க முடியாத தன்மை இருக்கும். வயிற்றில் இறைப்பையில் கேன்சர் வருது அப்படின்னா அதுலேருந்து இரத்த கசிவு இருக்கும், அதனால் வலி ஏற்படலாம். சிறுங்குடல் பெருங்குடலில் கேன்சர் இருக்குன்னா அதுலேருந்து இரத்த கசிவு வரும், இல்லை குடல் அடைப்பு, இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன், அது ஏற்படலாம். லிவரில் கேன்சர் வருது அப்படின்னா அதனால் வந்து மஞ்சக்காமலை, அதனால் வெயிட் லாஸு, பித்தப்பை, பித்தக்குழாய், அதே மாதிரி கணையம், இதிலெல்லாம் கேன்சர் வருதுன்னா இதனால் மஞ்சக்காமலை, அதே மாதிரி வெயிட் லாஸ் அதிகமாக, வெயிட் லாஸ் ஆகுது, இதெல்லாமே வரலாம். ஸோ ஜீரண மண்டல கேன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாயிலிருந்து, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த கேன்சர்ஸ் எல்லாமே 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் வரும். ஸோ எல்டர்லி பீப்புள் ஆர் மிடில் ஏஜ்டு பீப்புள் இவங்களுக்கு தான் வரும். வயசு அதிகமாக இருக்கிற மக்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன சிம்டம் இருந்தால், ஒரு சின்ன வயிறு ரீதியான சிம்டம் எல்லாருக்கும் வர்றது காமன் தான். இனிஷியலாக ஒரு மினிமமாக அவங்களே வந்து ஒரு வீட்டில் பாட்டி வைத்தியம், ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம், இதுலேயே வந்து சரி பண்ணுவாங்க. இந்த இதில் இனிஷியலாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், பட் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்லேயே அது சரியாகாமல் பெர்சிஸ்டண்ட்டாக இந்த சிம்டம் இருக்குது, வயிறு ரீதியான சிம்டம் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அசோசியேட்டட் வித் அலாம் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சில அலாரம் அடிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ், மோஷனில் ரத்தம் போகிறது, அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க, திடீர்னு பயங்கரமாக வெயிட்டு குறைஞ்சிரும். ஸோ இந்த வெயிட் லாஸ் உள்ளவங்க, அதுக்கப்புறம் வலி வந்து சிம்பிள் மெடிசின்ஸில் சரியாகாமல் வலி பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் கேன்சர், ஃபேமிலியில் யாருக்காச்சும் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களுக்கு வந்து குடல் புற்றுநோய் இருந்தது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் கேன்சர் உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேபிட்ஸ், இந்த அல்கஹால் ஸ்மோக்கிங் உள்ள பேஷண்ட்டுக்கு, அல்கஹால் ஸ்மோக்கிங் உள்ள பேஷண்ட்டுக்கு லிவரில் பேங்க்ரியாஸில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் உள்ளவங்க அவங்க இக்னோர் பண்ணாமல் சீக்கிரமே ஒரு மருத்துவர், ஒரு கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட்டு, லிவர் பேங்க்ரியாஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏர்லியராகவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஜீரண மண்டலத்தில் வர கேன்சர்ஸ் வந்து ஏர்லியராக கண்டுபிடிக்கல அப்படின்னா அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வந்து டயக்னோசிஸ், ஃபஸ்ட்டு டைம் டயக்னோஸே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4, அது மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த அலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கிறவங்க, இந்த வெயிட் லாஸு, ரத்த கசிவு, இந்த மாதிரி சிம்டம், ஜாண்டிஸு, இதெல்லாம் இருக்கிறவங்க சீக்கிரமே டாக்டரை அணுகி ஏர்லியராகவே கண்டுபிடிச்சா இதில் நிறைய கேன்சர்ஸை நம்ம ஆப்ரேஷன் பண்ணியே சரி பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணி க்யூர் ரேட் பண்ணுறது கூட வாய்ப்பு, எஸ்பெஷலி பெருங்குடலில் இருக்க கேன்சர்ஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனையோடு நீங்கள் டாக்டர்ஸ் அணுகிறப்ப மெயினாக என்ன சொல்லுவாங்க, எண்டோஸ்கோபி பண்ணணும், இல்லை கொரோனோஸ்கோபி பண்ணணும், இல்லை வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் அதை எடுத்து அதை என்னன்றதை கிளியர் பண்ணிடுங்க. எண்டோஸ்கோபி கொரோனோஸ்கோபி பற்றி நான் நம்ம வெப்சைட்லேயே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், இது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள்.
இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா சீக்கிரமே மருத்துவர் அணுகி என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸிலி ட்ரீட்டபிள், ஏர்லியராக கண்டுபிடிச்சோன்னா சில பர்டிகுலர் டியூமர்ஸ் எல்லாம் வந்து க்யூரபுளாகவே இருக்கும். ஸோ அதான் இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஜீரண மண்டலத்தில் வர கேன்சர்ஸை வந்து நீங்கள் சின்ன சின்ன சிம்டம்ஸை வந்து நீங்கள் அதை ஈஸியாக பாஸ் அவே பண்ணிடாமல் சீக்கிரமே போய் டாக்டரை அணுகுனீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம்.